हेलो गाइस நான் உங்களுக்கு தமிழா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னொரு ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம் இது வந்து லீட் கோட்ல ஒரு ப்ராப்ளம் நேம் வந்து மிஸ்ஸிங் நம்பர் வாங்க क्वेश्चन குள்ள போய்லாம் given an array nums containing n distinct numbers in the range 0 to n return the only number in the range that is missing from the array அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா nums னு ஒரு அரே கொடுத்துருவாங்கலாம் n distinct numbers இருக்குமா அதாவது 0 ல இருந்து n குள்ள return the only number in the range that is missing from the array அதாவது ஒரு அரே கொடுத்துருவாங்க அதுல வந்து 0 ல இருந்து n குள்ள நம்பர்ஸ் இருக்கும் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும் அது என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்றதை கண்டுபிடிச்சு சொல்லணும் சோ அதுதான் இங்க क्वेश्चन for example இங்க பாத்துக்கலாம் சோ input வந்து ஒரு அரே கொடுத்திருக்காங்க இந்த அரேவோட லெங்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 சோ அதுல என்னென்ன இருக்கலாம்னா 0 1 2 3 அதாவது 0 ல இருந்து n குள்ள வேல்யூஸ் இருக்கலாம் ஆனா 0 1 2 3 ல வந்து 2 மிஸ்ஸிங்கா இருக்கு சோ அதனால அவுட்புட் வந்து 2 அதே மாதிரி இந்த இன்புட் எடுத்துக்கோங்க லெங்த் வந்து 2 ஆ இருக்கு அதாவது n வந்து 2 ஆ இருக்கு சோ இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கலாம்னா 0 இருக்கலாம் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் ஆனா again இங்க பாத்தீங்கன்னா 2 மிஸ் ஆகுது சோ அதனால தான் ஆன்சர் 2 னு கொடுத்திருக்காங்க சோ இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா 0 ல இருந்து 9 குள்ள இருக்கிற மாதிரி அதாவது லெங்த் 9 அரே கொடுத்திருக்காங்க 8 வந்து மிஸ் ஆவறதனால 8 தான் இதுக்கு ஆன்சர் சோ இதுக்கு வந்து மத்த எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்திருக்காங்க இது வந்து ரொம்பவே கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம் தான் गाइस ஆனா நிறைய இன்டர்வியூஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வந்துரும் சோ இது தெரிஞ்சிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் 95% ஆஃப் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் வரும் சோ இது வந்து ரொம்பவே முக்கியமான क्वेश्चन கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம இதுதான் நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா இந்த சேனல் ஃபுல்லாவே இந்த மாதிரி இன்டர்வியூ சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இன்டர்வியூஸ் எப்படி சக்சீட் பண்ணலாம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் தான் ஃபுல்லாவே இருக்க போகுது சோ நீங்க கண்டிப்பா subscribe பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் னு போட்டுக்கோங்க சோ எப்ப நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு வந்துரும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே வாங்க சொல்யூஷன் குள்ள போய்லாம் இங்க ஒரு ஃபாலோ அப் கொடுத்திருக்காங்க என்னன்னா could you implement a solution using only o of n extra space and o of n runtime அதாவது o of n runtime o of 1 ஸ்பேஸ்லயே உங்களால பண்ண முடியுமா அப்படினு சவாலஞ்ச் பண்றாங்க சோ இன்டர்வியூஸ்ல இததான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிறேன் சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சோ n = நான் 3 ன்னு எடுத்துக்கிறேன் சோ n = 3 னா என்னன்னா இருக்கலாம் அதுல சோ 0 ல இருந்து 3 குள்ள என்ன வேல்யூஸ் வேணா இருக்கலாம் சோ நான் 0 1 3 அப்படினு எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னவா இருக்கும் ஆன்சர் வந்து 2 தான் மிஸ்ஸிங் ஏன்னா 2 மிஸ் ஆவறதனால 2 தான் நமக்கு ஆன்சரா வர போகுது இது வந்து நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் மெத்தட் பாத்துறலாம் ரொம்பவே ஈஸியானது இது வந்து நீங்க இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த அரேவை முதல்ல சார்ட் பண்ணிரலாம் கரெக்ட்டா சோ சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அந்த அரேவை லூப் பண்ணும்போது எந்த இடத்துல நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்றதை கண்டுபிடிச்சிரலாம் இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி சார்ட்டடா இருக்குிறதுனால சோ 0 போறோம் 0 க்கு அப்புறம் 1 இருக்கு ஆனா 1 க்கு அப்புறம் 2 தான் வரணும் ஆனா 3 இருக்கு சோ அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிரலாம் 2 தான் மிஸ் ஆவுது அப்படின்றது சோ அது வந்து சிம்பிளான அப்ரோச் அதாவது கொடுத்த அரேவை வந்து சார்ட் பண்ணிட்டு அத டிராவர்ஸ் பண்ணி போயும்போது மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்கிறது சோ அது வந்து சிம்பிள் சொல்யூஷன் அதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னவா இருக்கும்னா o of n log n ஆ இருக்கும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி o of 1 ஆ தான் இருக்க போகுது சோ அது வந்து ஒரு சொல்யூஷன் அது வந்து நீங்க சும்மா ஸ்டார்டிங்ல ஒரு சொல்யூஷன் மாதிரி சொல்லலாம் இப்போ சிம்பிளான சொல்யூஷன் பாத்துட்டோம் இப்போ வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட்டான சொல்யூஷன் எப்படி பண்றது அப்படினு பாப்போம் அதாவது அவங்க கேட்ட மாதிரி o of n runtime and o of 1 space complexity அதுல வந்து எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்கலாம் சோ நான் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் சோ n3 இதுக்கு வந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து 2 ஓகேவா இதுக்கு வந்து நம்ம ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் sum up to n numbers அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ sum up to n numbers சோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா இந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அதாவது for example இங்க வந்து n அப்படிን வந்து 3 இங்க வந்து n3 அப்படிን கொடுத்திருக்காங்க இல்லையா சோ sum up to 3 numbers அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படினா n * n + 1/2 இது வந்து நம்ம ஸ்கூல்லயும் படிச்சிருப்போம் காலேஜ்லயும் படிச்சிருப்போம் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் சோ n * n + 1/2 அப்படிን போடும்போது நமக்கு வந்து 3 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸோட சம்மும் கிடைச்சிரும் அதாவது 1 + 2 + 3 சோ 0ன்றது பிரச்சனை இல்ல ஏன்னா 0 ஆட் பண்றதனால சம் மாற போறது இல்ல So 0 plus 1 plus 2 plus etc. up to n வரைக்கு நமக்கு sum கடச்சிரு போது. So இந்த formula வச்சு நம்ம முதல்ல sum கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு x ன்னு ஒரு value வச்சுப்போம் ஓகேவா. அதே மாதிரி நம்மள்ட்ட ஒரு input array இருக்கு இல்லையா 0 1 3 அதோட sum கண்டுபிடிப்போம். So இதோட sum கண்டுபிடிக்கும்போது பாருங்க 0 வரும் 1 வரும் 3 வரும். So இத வந்து நம்ம y அப்படினு வச்சுப்போம். இப்போ நம்மளோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த x அப்படிங்கற sum minus y அப்படிங்கற sum அதுதான் நம்மளோட மிசிங் நம்பரா இருக்கும். எப்படி நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நானும் அதல சொல்லிடுறேன். அதாவது ஏதோ ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது அப்படினு சொல்லிருக்காங்க கரெக்ட்டா. சோ நம்ம ஃபுல் sum அதாவது sum up to n நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்மள்ட்ட இருக்கிற அரேவோட சம்மை சப்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கோ அது மட்டும் டிஃபரன்ஸா இருக்கும் கரெக்ட்டா. சோ நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கறேன் பாருங்க. சோ sum up to n நம்பர்ஸ் இங்க x என்னவா இருக்கும்னு பாருங்க. So 0 plus 1 plus 2 plus 3. Now we are going to so 1, 3, 6. Okay, so sum up to n numbers on the 6. And the y value is going to be the values add. So 0, 1, 3. Correct. So 0 plus 1 plus 3. நாங்க ஏன் கேப் போட்டுர்க்கன்னா பாக்குறதுக்கு ஈஸியா புரியணும்ன்றதனால so 0 plus 1 plus 3 equal to என்ன 4 தான் வரப்போகுது. சோ நீங்களே இங்க பார்க்க முடியும் 6 minus 4 அப்படினு பாக்கும்போது நமக்கு மிசிங் வேல்யூ 2 அப்படின்றது ஆன்சர் வந்து ஈஸியா வந்துரும். இதே வந்து நீங்க அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஆன்சர் 6 ன்னு வர போகுது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த n க்கு வந்து நான் 3 நீங்க வேல்யூ போட்டுக்கறேன். சோ என்ன ஃபார்முலால என்ன வரும்னு பாருங்க. சோ 3 into 3 + 1 வந்து 4 ஆயிடும் 4 / 2. சோ இதுக்கு பாருங்க இது வந்து 2. சோ 3 into 2 வந்து 6. சோ இந்த வேல்யூ மேட்ச் ஆவறத உங்களால பார்க்க முடியும். சோ இந்த sum up to n numbers x கண்டுபிடிச்சிட்டு நம்மள்ட்ட இருக்கிற அரேயோட values sum கண்டுபிடிச்சிட்டு அதாவது y கண்டுபிடிச்சிட்டு அந்த x - y பண்ணோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்க போகுது. சோ இதுதான் இந்த சொல்யூஷன். அவங்க கேட்ட மாதிரி o of n ரன் டைம்லயே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு தடவை ஃபுல்லா இந்த அரேவை டிராவர்ஸ் பண்ணி sum கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி o of 1 தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம எதுமே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணல. இந்த sum up to n வேரியபிள்ஸ்ன்ற ஒரு வேல்யூ மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே சோ நம்ம வந்து முதல்ல என்னோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம். சோ நமக்கு கொடுத்திருக்கிற அரேவோட லெந்த் தான் என்னோட வேல்யூவா இருக்க போகுது. ஓகே சோ இப்போ வந்து நம்ம இத கண்டுபிடிச்சிரலாம் sum up to n numbers. சோ sum up to n வந்து நான் ஃபார்முலா ஆல்ரெடி சொன்ன மாதிரி n into n plus 1/2 ஓகேவா गाइस. சோ இது கண்டுபிடிச்சிட்டு இப்போ இன்னொரு sum value நமக்கு தேவை அதாவது array sum னு வெச்சுக்கலாம் அத. சோ array sum னு ஒரு value கிரியேட் பண்றேன். சோ ஸ்டார்டிங்ல 0 ஆ இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மள்ட்ட இருக்கிற எலிமெண்ட்ஸ் லூப் பண்ணி சோ அந்த அரேல உள்ள எலிமெண்ட்ஸ் டிராவர்ஸ் பண்ணி அந்த அரே சம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே வர போறோம். சோ இதோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா sum up to n numbers அதாவது நம்ம x ன்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து இந்த sum up to n ல இருக்கும். y என்ற அரே சம் அதாவது நம்ம இன்புட் அரேவோட சம் வந்து அரே சம்ல இருக்கும். சோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படினா x - y கரெக்ட்டா. சோ sum up to n - array sum. ஓகே गाइस சோ இதோட சொல்யூஷன் இவ்வளவுதான். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகுது गाइस. சோ இது வந்து அவங்க சொன்ன மாதிரி मोस्ट ஆப்டிமல் சொல்யூஷன் o of n ரன் டைம் and big O of 1 spaceல இருக்கு. இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்கு गाइस. இதே மாதிரி big O of 1 spaceல and big O of n ரன் டைம்ல பண்றது அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா யாராச்சும் கமெண்ட்ல போடுங்க நான் பின் பண்ணி விடுறேன் மத்தவங்களுக்கும் தெரிய வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கோடிங் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் பத்திலாம் உங்களுக்கு அப் டு டேட் தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படினா கண்டிப்பா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல Instagram லிங்க்கும் கொடுத்திருக்கேன். சோ அதுலயும் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் பேசணும்னா பேசலாம் வாங்க. Okay guys, so இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.